सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्यादिहेतवे तापत्रयविनाशाय <coughs> श्रीकृष्णाय वयं नुमः वागीशायस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे <coughs> <coughs> जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धामना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि <coughs> <coughs> इदं हि पुंसस्तपसः श्रुतस्य वा स्विष्टस्य सूक्तस्य च बुद्धिदत्तयोः अविच्युतो अर्थः कविभिर्निरूपितः यदुत्तमश्लोकगुणानुवर्णनं अहं पुरातीत भवे अभवम् मुने दास्यास्तु कस्याश्चन वेदवादिनां निरूपितो बालक एव योगिनां शुश्रूषणे பிராவ்ஷிர் கிரீடனகே அனுவர்த்தி சக்கிரம் முனையோ அல்பாஷிணி வியாசருக்கு வந்து நாரதர் ஒரு மனுஷனுடைய தபஸ் படிப்பு அத்தியனம் யாகம் செய்தது புத்தி ஞானம் தானம் இவைகள் எல்லாத்துக்குமே அவிச்சுதக அர்த்தகா ஒரு அஹ் இது இல்லாத நித்தியமான ஒரு பிரயோஜனம் என்னன்னா உத்தம ஸ்லோக குண அனுவர்ணனம் அதாவது பகவானுடைய கீர்த்த கீர்த்தனத்தை செய்யறதுங்கிறது தான் அஹ் அவிச்சுதகா அர்த்தகா ஒரு நித்தியமான அர்த்தம்னு சொன்னார் அதுக்கு தன்னுடைய ஒரு கதையை கதைய வந்து எக்ஸாம்பிளா இங்க ஆரம்பிக்கிறார் புறா முன்பு அதீதபவே முன்னாடி ஒரு ஜென்மத்துல நான் என்னுடைய அம்மா வந்து ஒரு வேத பிராமணர்களுக்கு தாசியா இருந்தா அங்க வாளுக்கு பணிவிடை செய்யும் பொழுது நானும் அங்க கூட இருந்தேன் சின்ன வயசுலயே என்னிடத்துல வந்து ஆஹ் ரொம்ப ஆசை கொண்டு கிருப்பையை கிருப்பையை முன்னிட்டு நான் சுஷ்ரூஷ பண்ணிட்டு இருந்ததுனாலையும் அது அகில சா எந்த ஒரு சபலத்தன்மையும் இல்லாமல் அத்ரித கிரீடனகேங்கிறார் விளையாட்டு சாமான வச்சுண்டு விளையாடுற ஒரு ஒரு குழந்தையா இல்லங்கிறார் பிரகலாத சுவாமியை வர்ணிக்கிறச்சே பின்னாடி நெஸ்த கிரீடனகா பாலகா ஜடவது தன்மனஸ்தயா அப்படிங்க ஜடம் போல அப்படியே பிரகலாத சுவாமி நெஸ்த கிரீடனகான்னுட்டும் அங்கேயும் அதே மாதிரி சொல்லுவார் அந்த விளையாட்டு பொருளை எடுத்து வச்சுட்டு கிருஷ்ணகிரக கிரகிதாத்மா அந்த கிருஷ்ணன்ங்கிற ஒரு கிரகம் புடிச்சுண்டு ஜெகத்து ஈத்ரிஷம் இந்த மாதிரி ஒரு உலகத்தை பத்தி அவருக்கு பெருசா ஒண்ணும் நினப்பு இல்லையா பிரகலாத சுவாமிக்கு அந்த மாதிரி இங்க வந்து அதிருத கிரீடனகே கேபாலே மயி கிருபாம் சக்ரகு என்னிடத்துல ஒரு கிருபைய காமிச்சா அந்த யோகிகள்லாம் இவர் தன்னுடைய வேலையை சொல்றாரு அங்க உச்சிஷ்ட லேபா லேபானு அனுமோதிதா துஜைஹி சகிருத்ம புஞ்சே தத் அபாஸ்த கில்பிஷஹா ஏவம் வத்திய விஷுத்தேதா தத்தர்ம ஏவ ஆத்மருச்சி பிரஜாயத்தை சோ உச்சிஷ்டசிய லேபானு அதாவது உச்சிஷ்டம்னா அஹ் அந்த வேத பிராமணர்கள் எல்லாம் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறத அந்த பாத்திரத்துல லேபானுங்கிறச்சி ஒட்டின் இருக்கிறதுன்னு அர்த்தம் இந்த அக்ஷய பாத்திரத்திலிருந்து இருந்து ஒட்டின் இருக்கிறத கிருஷ்ணர் சாப்பிட்டா மாதிரி இங்க வந்து உச்சிஷ்ட லேபானுங்கிறார் லேபான்னா தடவி இருக்கிறதுன்னு அர்த்தம் உச்சிஷ்ட லேபானு பாத்திர லக்னான் தைஹி அப்படின்னு இங்க வந்து அஹ் இதுல போடுறாரு பாத்திர லக்னான்னு அப்படின்னு போடுறாரு சோ லேபானு பாத்திர லக்னான்னு அந்த பாத்திரத்துல இருக்கக்கூடிய அஹ் சாப்பாடு மிச்சத்தை த்விஜயி அனுமோதிதா அந்த பிராமணர்கள்னால அனுஜாதகாசன்னு அனுமோதிதா எடுத்துக்கலாம் அப்படின்னு அவ பெர்மிஷன் கொடுத்துன்றதுக்கு அப்புறம் புஞ்சேஸ்ம அதை சாப்பிட்டேன் அவர்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதுல வாக்கி இருக்கிறத அந்த பாத்திரத்துல இருக்கிறத நான் வந்து சாப்பிட்டேன்னு சொல்றீங்க சக்ரித்துங்கறச்சு ஒருவேளை எல்லா வேலையும் வந்து ஏன்னா யோகிகள் அதுவும் சன்னியாசிகளா இருக்கிறவா வந்து ஒருவேளை தான் மூணு கபலம் சாப்பிடுறதுன்னு பேரு அந்த ஒருவேளை இவனும் அந்த குழந்தையும் வந்து அந்த ஓரத்துல ஒட்டின் இருக்கிற விஷயத்த வந்து எடுத்து சாப்பாட்டை எடுத்து சாப்பிட்டாரான் சோ புஞ்சேஸ்ம அதனால தத் அபாஸ்த கில்பிஷஹாங்கிறச்சே தேன போஜனேன அபாஸ்த கில்பிஷா எல்லா பாபங்களும் உடனே போயிடுது அந்த வேத யோகிகளினுடைய சாப்பாடு அவர்கள் சாப்பிட்டு பாக்கி இருக்கிறது அத சாப்பிட்டத்தினால தது அபாஸ்தில்பிஷா ஏவம் பிரவத்த விஷுத்தச்சேத தமிவ ஆத்மருச்சி பிரஜாயத்தை இந்த மாதிரி அந்த மகத்துக்கள்னுடைய சேவையை செஞ்சத்தினாலம் பிரவத்திய தஷாம் தர்மே அதாவது பரமேஸ்வரபே ஆத்மன ருச்சி பிரஜாயத்தை இந்த மாதிரி அவர்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாக்கி இருக்கிறத சாப்பிட்டு ஒரு தடவை சாப்பிட்டத்தினாலேயே எல்லா விதமான அஹ் பாப்பங்களும் போனதுனால ஒரு நிமிஷம் எல்லா விதமான பாப்பங்களும் போனத்துனால ஆஹ் தேஷாம் தர்மே அவர்களுடைய தத்தர்மான் இருக்கோம் இல்லையோ அந்த இடத்துல வந்து தேஷாம் தர்மேன்னு எடுத்துக்கணும் சோ யோகிகளுடைய அந்த தர்மத்தில் எனக்கு வந்து ஒரு ஈடுபாடு ஆத்மருச்சிகே பிரஜாயத்தையே ஆத்மருச்சி எனக்கு ஒரு ஆசைங்கிறது ஏற்பட்டது பிரஜாயத்தே ஸ்மாங்கிறது இந்த முந்தின லைன்ல இருக்கும் இல்லையோ இந்த ஸ்மாவை புஞ்சே ஸ்ம சாப்பிட்டேன் ஏற்பட்டது எல்லாமே அந்த ஸ்மாவை சேர்த்தா பாஸ்டன்ஸ் ஆயிடும் அதனால அதையும் நம்ம இந்த இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கணும் இந்த ஸ்மாங்கிறத ரெண்டாவது லைனுக்கும் சோ அதனால அவர்கள் சாப்பிட்டது பிறகு அவர்களுடைய ஒரு அனுமதியை வை ஓட சக்குருத்து ஒரு முறை சாப்பிட்டதுனால எல்லா விதமான பாபங்களும் நீங்கி இந்த மாதிரி ஏவம் பிரவர்த்திய இந்த மாதிரி இருந்துண்டு என் விஷுத்த சேத்தசகா என்னுடைய மனசானது இப்போ சத்துவப்பிரதானமாய் இருக்கிறதுக்கு இந்த ரஜஸ் தமசு இவைகளெல்லாம் நீங்கி விஷுத்த சேத்தசகா சுத்தமான ஒரு அஹ் மனதை கொண்டவராக அவர்களுடைய தர்மத்திலேயே அந்த யோகிகள்லாம் பண்ணக்கூடிய அந்த பஜனம்னு இருக்கே அந்த தர்மத்திலேயே ஆத்மருச்சி பிரஜாயத்தேஸ்ம என்னுடைய ருச்சியானது ஏற்பட்டது மகதேவையினால ஏற்படுற ருச்சிய சொல்ற திர அன்பகம் கிருஷ்ணகா பிரகாயதாம் அனுகிரகேண அஸ்ருணவம் மனோகராஹ தாஸ்ர்தே அனுபதம் விஷ்ருண் பிரியசிரவசி அங்க மம அபவத் ருச்சி ஹே அங்க வியாசரை பார்த்து அட்ரஸ் பண்றாரு ஹே அங்க அவர்கள் பண்ணக்கூடிய அந்த கிருஷ்ண கதையில எனக்கும் வந்து ஒரு ருச்சி ஏற்பட்டு அதை கேட்டு அதுலயும் வெறும் சாதாரணமா கேட்கல ஸ்ரத்தையா மே அனுபதம் பிஷ்ரன் அத வந்து ஸ்ரத்தையோட ஸ்ர்தாவான் லபத்தே ஸ்ரத்தாவான் ஞானம் ஜானம் இல்லையோ அந்த மாதிரி ஸ்ரத்தையா விஸ்ரன்வதா அனுபதம் ஒவ்வொரு பதத்தையும் கேக்கறிச்சி அதுல இன்வால்மெண்டோட அப்படியே கேட்டு இருந்தேன் அதனால மே பிரிய ஸ்ரவசி அந்த பகவானிடத்துல ருச்சி அபவது ருச்சி ஏற்பட்டது சோ தத்ர தத் அந்த அந்த ஆசிரமத்துல அந்த ஆசிரமத்துல கிருஷ்ண மனோகராக கிருஷ்ணகா பிரகாயதாம் ஆர் பிரகாய கிருஷ்ணகா மனோகராக பிரகாயதாம் அனுகிரகேண கிருஷ்ணகா அனு அஸ்ரணவம் ரெண்டு இடத்துலயும் அதை சேர்த்துக்கணும் எப்படின்னா கிருஷ்ண மனோகரம் மனதை கவரக்கூடிய கிருஷ்ண கதைகளை பாடுபவர்களின் பா பாட்டுக்களை கதைகளை அவர்களுடைய அனுகிரகேண அகம் அஸ்ருணவம் அன்பகம் அஸ்ருணவம் தினந்தோறும் அன்பகம் தினோ அஹ் என்ன பண்ணு பிரகாயதாம் அந்த பாடுபவர்களுடைய மனோகராக க கிருஷ்ணகாக பிரகாயதாம் மனதை கவரக்கூடிய கண்ணனின் கதைகளை பிரகாயதாம் பாடுபவர்கள் பஜனை நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கிறவாளுடைய அனுகிரகத்தினால அனுகிரகேனா மகதேவ பண்ணா அவர்களுடைய அனுகிரகம் திருபா பாத்திரம் வந்துடும் அஸ்ருணவம் கேட்டேன் மே அனுபதம் விஸ்ருண்வத்தஹா மே இப்படி தாஹா ஸ்ரத்தையா அந்த கிருஷ்ணகதைகளை ஸ்ரத்தையுடன் விஸ்ருண்வத்தஹா நன்கு கேட்கக்கூடிய மே என்னுடைய எனக்கு அனுபதம் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அல்லது அனுபதம் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஒவ்வொரு பதத்தையும் உன்னிப்பா கவனிக்கக்கூடிய உன்னிப்பா கூடிய எனக்கு பிரியசிரவசி அந்த பிரியமான ஒரு புகழை கொண்டவர் உத்தம ஸ்லோகா எல்லாம் சரி இருக்கலாம் ஆனா பிரியஸ்ரவகான பகவானுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் போடுறச்சே அழகா இருக்கு அத அவனுடைய புகழ கேட்கறதுக்கே இனிக்கிறதோ இல்லையோ அத கேக்கிறதுக்கு அதனால பிரியஸ் சிரவசிங்கிற வேர்டே அழகா இருக்கு பிரியஸ் சிரவசி அந்த கண்ணனிடத்தில் ருச்சி மமா அபவத் ஒவ்வொரு இது ரெண்டு தடவை மே மமான்னு ரெண்டு தடவை வர மாதிரி இருக்கு அதனால இதுல வந்து புனருக்தி இல்லைங்கிறதுக்கு வந்து வியாக்கியானத்தை பார்க்கணும் எப்படின்னா அஸ்ருணவம் ஸ்ருதவான் அஸ்மி மே ஸ்ரத்தையா அந்த முதல்ல வந்து மே என்னுடைய ஸ்ரத்தையினால அந்த கதைகளை கேட்கும் எனக்கு அப்படி போட்டுக்கணும் சோ ஸ்வத சித்தையா நது தூ அந்யேன பலாது ஜனிதயாங்கிற எனக்கு இயற்கையாவே இருக்கக்கூடிய ஸ்ரத்தை காரணமாக மே ஸ்ரத்தையா அனுபதம் ஒவ்வொரு பிரதிபதம் ஒவ்வொரு பதமும் விஷ்ருண்வதா மம கேட்கக்கூடிய தாகா அந்த கண்ணன் கதைகளை கேட்கக்கூடிய மம விஷ்ருண்வதா மம என்னுடைய எனக்கு ருச்சி பிரியச்ரவசி அபவது பிரியம் சிரவகா ஒரு அஹ் பிரியமான ஒரு புகழை கொண்டவனிடத்தில் அந்த பகவானிடத்தில் ஒரு ருச்சியானது ஏற்பட்டது யாங்கறத வந்து சேர்த்துண்டோம்னா தான் ஏ அவருக்கு வந்து ஜென்ம ஜென்மாவா ஏற்பட்ட புண்ணியால என்ன ஒரு ஸ்ரத்தா உண்டோ அவருக்கு இயற்கையாவே இருந்த ஸ்ரத்தா அதுக்கப்புறம் சூழ்நிலை வசமாக அங்க வந்து உட்காரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அதனால மகத்துக்கள் சேவை அதனால ஒரு ஸ்ரத்த சோ தன்னுடைய இயற்கையான ஸ்ரத்தம் ஒண்ணு அதுக்கு மேல அவருடைய ருச்சி எப்படி ஏற்பட்டதுங்கிறது அடுத்தது அதனால மே மம ரெண்டுத்தையும் தனித்தனியா போட்டுருந்தோம் அங்க அந்த யோகிகளினுடைய ஒரு சந்நிதியில அவர்கள் பாடக்கூடிய அந்த பஜனையோ நாம சங்கீர்த்தனமோ அதை வந்து தினந்தோறும் கேட்டு கேட்டு எனக்கு அந்த பகவானிடத்துல ஒரு ருச்சி ஏற்பட்டது அப்படின்னு தன்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிட்டு வரார் தஸ்மீன்ஸ் ததா லப்தருஜேர் மகாமுனே பிரியஸ்ரவசி அஸ்லிதா மதி அஹம் சதசத் மாய் பிரம்மணி கல்பித்த பரே ஞானம் சொன்னோமா சோ அந்த இடத்துல வந்து ஞானத்தை இந்த ஸ்லோகத்துல சொல்ற தமிழ் திருச்சே ததா ததா அப்பொழுது தமின் அந்த பகவானிடல லப்து மம லப்த ஒரு ஒரு ருச்சி ஏற்பட் ஏற்பட்ட எனக்கு என்னுடைய மதிஹி அஸ்கலிதா என்னுடைய மதி எப்படி ஆச்சுன்னா புத்தி எப்படி ஏற்பட்டதுன்னா ஒரு அஸ்கலிதான ஸ்கலிதம்னு தடங்கள் ஏற்படுறதுன்னு அர்த்தம் அப்ரதிஹதாங்கிற சோ லப்தருச்சேகே மம அப்ரதிஹதா மதிஹி அபவது என்னுடைய புத்தியானது எந்த ஒரு விதத்திலையும் தடங்கலே இல்லை அது தியானம் பண்றச்சே ஒரு கிருஷ்ண விக்கிரகம் ஒரு தியானம் வந்து தாராவாகமாக இருந்துட்டே இருக்கணும் மனசுலங்கிறோம் நமக்கு என்ன ஆறுது அந்த ஒரு சித்தவருத்தி இருந்துட்டே இருக்கிறச்சே நடுவுல வந்து பலவிதமான சித்தவருத்திகள் வந்து தட தட த தடுக்கிறது நம்மள அந்த இடத்துல அந்த தடங்களே இல்லாத ஒரு ஒரு சித்த விருத்தியானது இருந்து இருந்தது எனக்கு அப்படின்னு விட்டு நாரதர் சொல்றேன் சோ தஸ்மின் பிரியசிரவசி ஹே மகாமுனே முனிவரே தஸ்மின் பிரியசிரவசி அந்த பகவானிடத்தில் ததா அப்பொழுது லப்தருச்சே ஹே மம ஒரு ஆசை ஏற்பட்டது முதல்ல அதுக்கப்புறம்தான் அஸ்கலிதாமதிஹி ஆசை இல்லாத இடத்துல உங்களுக்கு வந்து அஸ்கலிதா மதி வராதே ஆனா இப்ப பாவத்துல கூட பக்தி வரும்னுட்டு நாரதர் வந்து பக்தி சூத்திரத்துல சொல்லுவார் ஆஹ் இதுல பின்னாடி சொல்றது பாவத்துல வர்றதுங்கிறது கம்சன் அவாள மாதிரி அதுக்கு வந்து ஜெயவிஜயா இருந்து அதுக்கப்புறம் கம்சமா கம்சனா பிறந்தா வேணா துவேஷியம் மூலமாக கண்ணனுக்கு வந்து ஒரு அபிருச்சி ஏற்பட்டு மோட்சம் ஏற்படலாம் சாதாரணப்பட்ட மனுஷங்களுக்கு அப்படி இல்லை நம்ம வந்து அப்படி ஒன்னும் பகவானுக்கு ஒரு கைங்கரியம் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பாவத்துல இல்லையே அதனால நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்க கூடாது அவளோட சோ தஸ்மின் பிரியஸ்ரவசி லப்தருச்சேகே மம மதி அஸ்கலிதா அபவது அப்படியே ஒரு தடங்கள் இல்லாத ஒரு வகையில அது மாட்டுக்கு போயிட்டு என்னுடைய புத்தி இதனால இப்ப என்னாச்சு யயா யயா மத்தியா எந்த ஒரு அஸ்கலிதையா மத்தியான்னு சேர்த்துக்கணும் நம்ம அந்த ஒரு பகவத் பக்தியில தடங்களே ஏற்படாமல் இருக்கக்கூடிய அந்த யயா மத்தியா அந்த புத்தியினால என்ன எடுத்து பரே பிரம்மணி மயி ஏதது சதசத் ரூபம் அகிலம் ஜகது மாயையா கல்பிதம் இது பஷ்யே என்ன இடத்தில் அதாவது பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த ஜீவனும் அந்த பரபிரம்மஸ்வரூபமும் வேறு அல்ல அதனால இந்த ஜீவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவும் அந்த பரம்பொருளும் ஒன்று அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் அண்ட் அந்த பிரம்மஸ்வரூபத்துல இந்த சதசத்து ரூபமான சத்து அசத்து ரூபமான ஜகத்தானது மயி மாயையா கல்பிதம் இந்த ஒரு அவித்யாவனால மாயினால என்னுடைய சதசத்ரூபமான இந்த சூழ சரீரம் சூக்ம சரீரம் எல்லாத்தையும் சொல்றார் சோ பரே பிரபஞ்ச அதீதே பிரம்ம ரூபே முதல்ல ஆரம்பிக்கிறச்சு இதம் விஸ்வம் பகவான் இவ இதரஹா அப்படின்னாரு அதுதான் இங்க சோ பிரபஞ்ச பிரம்ம ரூபே பிரபஞ்சத்தை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கக்கூடிய அதை தாண்டி ஒரு உண்மையான ஸ்வரூபமா இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபம் அதுதான் இந்த ஜீவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவினுடைய உண்மையான ஸ்வரூபம் ஆனது எதர் ஜகத்துன்னு நம்ம வெளியில உலகம் பார்க்கக்கூடிய உலகமானது சதசத் அல்லது நம்மளுடைய சரீரம் ஸ்தூல சரீரம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய சூக்ம சரீரம் சூக்ம சரீரம் அந்த பதினேழு சாமா அது ஏதோ இந்த ரெண்டு இந்த சரீரமானது என்னுடைய அவித்யை காரணமாக அஜானம் காரணமாக கல்பித்தம் கல்பிதம்னா அது வந்து இட் இஸ் ஒரு சூப்பர் இம்போசிஷன்ங்கிறத விட அதாவது எப்படி சொல்றது உம் ஏற்பட்டது இல்லையா இட் இஸ் ஜஸ்ட் இல்யூசரி கல்பிதம்ங்கறச்சே நூ வஸ்து அஸ்தி அது வந்து சும்மா அப்படி உண்டாயிருக்கே தவிர அது வந்து நிஜமாவே அப்படி இல்லை தோற்றம் கல்பிதம்ங்கிற தோற்றம்னு எடுத்துக்கணும் நது வஸ்துதா அஸ்தி உண்மையாக அது இல்லை தக்ஷணமேவ பஷ்யாமிங்கிறார் அதாவது பஷ்யே அப்படின்னு உடனே நான் அதை பார்த்துட்டேன் பகவான் இடத்துல அந்த அஹ் ருச்சி ஏற்பட்டது என்னுடைய அஹ் சித்தவருத்தியும் வந்து அப்படியே ஒரு தாராவாகமா எந்த ஒரு தடங்களும் இல்லாத ஓடின் இருந்தது அதனால ஆச்சுன்னா அந்த ஒரு மதியினால அந்த சித்த விறத்தியில இது அப்படியே அந்த அகண்டாக்கார விறத்தியில பிரம்ம சைதன்யம் பிரதிபலிச்சது மோக்ஷாவம் ஏற்பட்டதுங்கிறத சொல்ற அந்த ஜீவன் முக்தராக ஆனேங்கிறத அந்த விஷயத்த அவர் சொல்றாரு இந்த இந்த ஆத்மஸ்வரூபத்துல எல்லாத்தையும் நான் வந்து ஆத்ம மாயையா என்னுடைய மாயையினால இது எல்லாமே சதசத்ரூபமானது கல்பிதம் ஒரு தோற்றம் அப்படிங்கிறத நான் பார்த்தேன் பஷ்யே மேலும் இத்தம் ஹரேர் விஷ்ருண்வதோ மே அனுசவம் அமலம் சங்கீர்த்தியமானம் பக்தி பிர ஆமரஜஸ்தமோபா இப்படி எனக்கு பக்தி ஏற்பட்டதுங்கிற இத்தம் இவ்வாறு ஷரத் பிராவிருஷிகௌ ருது நாலு மாசம் சாத்துர் மாசம்னு சொல்றது ரெண்டு ருத்துக்கள் ஒவ்வொரு ருத்துக்கும் ரெண்டு ரெண்டு மாசம் ஷரத் காலம் ரெண்டு மாசம் பிராப்ர்ட் ரெய்னி சீசன் ரெண்டு சோ ஷரத் பிராபிருஷிக ருத்து இரண்டு ரித்துக்களும் ஹரேகே அமலம் யஷகா மே அனுசவம் அஹ் இது எல்லாம் இந்த இந்த ரெண்டு ரித்துக்களும் போச்சு அப்படிங்கிறார் சோ இந்த ரித்து ரெண்டு ரித்துக்கள்ல விஸ்ரன் ஹரியனுடைய அமலம் புகழை அஹ் அனுசவம் அனுசவம்ங்கிறது மூன்று வேளைன்னு அர்த்தம் ஒவ்வொரு சவம் வந்து பிராத்த சவம் சவம் அதுக்கப்புறம் சாயம் சவம் மூணு வேலைக்கு பண்ணக்கூடிய அந்த கிரியைகள் இருக்கும் இல்லையோ கர்மாக்கள் அந்த நித்திய கர்மாவை பத்தி சொல்றார் அணுசவம்ங்கிறது மூணு வேலையும் இதுதான் எனக்கு வேற வேலை கிடையாதுங்கிறார் சரத்காலம் பிராவிட் காலம் இந்த ரெண்டு வருஷா காலம் இந்த ரெண்டு காலத்திலயுமே ஹரேஹே ஹரியனுடைய அமலம் யஷகா ஒரு அப்படிக்கற்ற ஒரு புகழ் அவனுக்கு அந்த புகழை அனுசவம் மூன்று வேளையும் விஷரின்வதகா கேட்கக்கூடிய மே எனக்கு முனிபிகி மகாத்மபிகி சங்கீர்த்தியமானம் ஆஹ் அம அமலம் யஷகா அதோட சேர்த்துன்றனும் இந்த அமலம் யஷகா வந்து சாதாரண ஒரு புகழை பத்தி சொல்லல தான் உட்கார்ந்துட்டு ரெண்டு ஸ்லோகம் பிடிக்கிறத பத்தி சொல்லல மகாத்மவி முனிவி சங்கீர்த்தியமானம் அவர்களோட ஒரு பிரசன்ஸ்ல கேட்கறச்சே அது வந்து தனிதான் நம்ம படிக்கிறதுன்னு ஒண்ணு இருந்தா கூட அந்த ஒரு பெரியோர்கள் முனிவர்கள் யோகிகள் அவர்கள்னால புகழப்பட்ட அந்த பகவானுடைய புகழ் அதை விஷ்ணுன்வதஹா கேட்கக்கூடியமே எனக்கு பக்தி பிரவுத்தா ஒரு பக்தியானது ஆரம்பித்தது அது எப்படின்னா ஆத்ம ரஜஸ்தமோ அபகா என்னிடத்துல இருக்கக்கூடிய ரஜோகுணம் தமோகுணம் இதை ரெண்டுத்தையும் விளக்கக்கூடியதாக அப்போகான அதை வந்து அஹ் அழிக்கிறதுன்னு அர்த்தம் அந்த ரஜோகுணத்தையும் குணத்தையும் அழிக்கக்கூடியதான ஒரு பக்தியானது ஏற்பட்டது சோ சத்துவ பிரதானமா அழுத்த என்னுடைய மனசுங்கிறதுக்கு சொல்றேன் இதை வந்து ஒரு இந்த பிரதமஸ்கந்தத்துல இந்த அஞ்சாவது அத்தியாயத்துல இருக்கிற விஷயத்தை தான் மதுசூதன சரஸ்வதி எடுத்து அவர் சொல்றார் அத வந்து ஒரு சூத்திரப்பிராயமா எடுத்து பகவத பக்தி ரசாயனத்துல வந்து அதை பேஸா எடுத்துட்டு அவர் வந்து அஞ்சு உபாயங்கள் ஸ்டெப்ஸ் டு பக்தி அப்படின்னு சொல்லி சொல்றார் அந்த ஸ்டெப்ஸ் உபாயாக பிரதமஸ்கந்தே நாரதேன உபவர்ணித்தான்னு சொல்லி சங்கேபாத்து அகம் பக்ஷே பூமி பேத விபாக இந்த ஒரு ப்ராசஸ் எப்படி பவே அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிச்சு பிரதமம் மகதாம் சேவா சோ முதல்ல மகத்துக்களுடைய ஒரு சேவை அதுக்கப்புறம் கிருபாம் சக்ருகுன்னு இல்லையா தயா பாத்திரதா ததா அதுக்கப்புறம் ஸ்ரத்தா தேஷாம் தர்மேஷு தர்மே எனக்கு மே ஸ்ரத்தையா என்னுடைய இயற்கையான ஸ்ரத்தை அதனால அவர்களுடைய தர்மத்திலையும் எனக்கு ஒரு ஸ்ரத்தை ஏற்பட்டது ததா ஹரிகுண ஸ்ருதிகி அதனால கிருஷ்ண கதைகளை கெட்டேன் அப்படின்னர் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ரதி அங்குர உற்பத்திகின் அபிருச்சிகின்னு சொன்னார் அங்குர சரஸ்வதி சொல்றார் அதுக்கப்புறம் தத்ரூப அதிகதிகி ஸ்வரூப அதிகதிகிங்கருச்சு அந்த பாவத்துல வந்து பிரம்மபாவத்தை அடைந்தார் அப்படின்னு இருக்கே அது வந்து ஸ்வரூப அதிகதிகி அதனால பிரேம விருத்திஹி பரானந்தே அதுக்கப்புறம் ஸ்புரணம் அதுக்கப்புறம் தர்ம நிஷ்டா அதுக்கப்புறம் தத் குணசாலிதா அப்புறம் ஒரு பராகாஷ்டா இதுதான் பக்திக்கு பூமிக்காங்க இத்தனை இருக்கணும் மகத்துக்களுடைய சேவை அவர்களுடைய தயா பாத்திரத்துவம் ஸ்ரத்தை அதுக்கப்புறம் பகவானுடைய குணங்கள்ல ஸ்வரூப அதிகதிகி ஞானத்துக்கு அப்புறம் பக்திங்கிற பாருங்க மனுசூன சரஸ்வதி உங்களுக்கு வந்து கீதைக்கு வியாக்கியானம் எழுதினவர் சங்கரபாஷ்யத்துக்கு வியாக்கியானம் எழுதினவர் அத்வைதபரமா எழுதினவர் பகவத்பக்தி ரசாயனம்ங்கறச்சே பக்திய காட்டிலும் வசத்தியான ரசம் கிடையாது இந்த உலகத்துல சிங்காரம் ஹாசியம் எல்லாம் அடுத்த லெவல் தான் அப்படின்பாரு அதுல அப்படிப்பட்டவர் பக்திக்கு பவுண்டேஷன் போடுறச்சே நடுவுல ஞானத்தை போட்டுட்டு ஞானத்துக்கு அப்புறம் பிரேமத்தினுடைய விருத்திங்கிறார் அதுக்கப்புறம் பக்திங்கிறார் டிஃபரென்ஸ் ஒவ்வொருத்தர் அங்கதான் ஒவ்வொருத்தருனுடைய ஒரு இண்டிவிஜுவல் டேஸ்ட்னு வருதோ இல்லையோ அவளுக்கு எது சௌரியமோ எது வந்து உகந்ததா படுறதோ எது சுலபமா தோன்றதோ அதுக்கு ஏத்த மாதிரி எது ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தி இருக்கோ எந்த பாத்துக்கு அந்த ஒரு வழிமுறைய கை கையாள்றான் எடுத்துக்கிறான் பற்றறா இத்தம் இவ்வாறு ரெண்டு ரித்துக்கள் அந்த ம முனிவர்களான மகாத்மாக்கள்னால முனிபிகி மகாத்மபிகி சங்கீர்த்தியமானம் கீர்த்திக்கப்படுகின்ற அந்த பகவானுடைய ஒரு புகழை ஷின்வத்தக கட்கும்படியாக இருக்கும் எனக்கு விளக்கக்கூடியதான ஒரு பக்தி பக்தி பிரவருத்தா ஏற்பட்டது இதுல வந்து வியாக்கியானம் ஏவம் ஆஹ் இங்க இருந்து இல்லையா இருபத்தெட்டு ஏவம் சுத்தே துவம் பதார்த்தே ஜாதே பாருங்கதார்த்தத்தை பத்தி தெரிஞ்சின்றதுக்கு அப்புறம் தேகாதி கிருத விக்ஷேப நிவர்த்தேகே தேகத்தினால ஏற்படுகின்ற விக்ஷேப நிவிற்த்தேகேங்கிற தேகத்தினால என்னென்னலாம் மாறுதல்கள் நமக்கு தோன்றதோ கை எனக்கு வலிக்கிறதுன்னு சொல்றதை விட இந்த தேகத்துக்கு வலிக்கிறது போல இருக்கு அப்படின்பாரு அந்த மாதிரி ஒரு ஒரு டிட்டாச்மெண்ட் வரணும் தேகத்துல இருக்கக்கூடிய மாறுதல்கள்ல இருந்து நம்ம மனசை திருப்பி அந்த பகவத் பக்தியில செலுத்தணும் கடைசில ஞானாதேவத கைவல்யம் கைவல்யம்னு வர்றச்சு உங்களுக்கு வந்து பக்தி இங்க இருக்கு நடுவுல வரக்கூடிய அந்த ஞானம் வந்து அந்த மோக்ஷம்ங்கிற அந்த ஞானத்தை நீங்க வந்து கூடாது கலப்படம் பண்ணக்கூடாது எல்லாம் வேணும் கர்மாவும் வேணும் ஞானமும் வேணும் பக்தியும் வேணும் அதுக்கப்புறம் ஞானாதேவ கைவல்யம் அது ஒன் பிரிச்சு சொல்லுவார் கீதையில அழகா சரி அஹ் ஏபம் பதார்த்தே ஜாத்தே தேகாதி கிருத்த விக்ஷேப நிவர்த்தேகே அந்த விஷ விக்ஷேப சக்தியானது விலகின உடனே தற்கூத ரஜஸ்தமோ நிவர்த்திக்கா திருடா அந்த தேகத்தினுடைய விக்ஷேபத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய ரஜஸ் குண தமோ குணம் இது ரெண்டும் தான் நமக்கு வந்து காரணமா இருக்கு ஏன்னா விசுத்த சத்வகுணமானது பகவத்பக்திக்கு உபயோகமா இருக்கு அதனால அதையும் விளக்கல அது கடைசியில பாத்துப்போம் கைவல்யத்துல பாத்துப்போம் இங்க வந்து ரஜோகுணம் குணம் விலகணும் அத விளக்குறதுக்கு உண்டான விஷயம் என்ன திருடா பக்தி ஜாதா அந்த ஒரு திருடமான பக்தி எனக்கு ஏற்பட்டதுங்கிறதுக்கு சொல்றாரு அனுசவம்னா இங்க திருக்காலம்னு போட்டிருக்காரு அவ்வளவுதான் இந்த அவதாரிக அழகா இருக்கு இதுக்கு நெக்ஸ்ட் இது இது மூணு ஸ்லோகத்தையும் சேர்த்து பார்த்துடணும் ஏன்னா ஒரே அன்பயம் இந்த மூணு ஸ்லோகத்துக்கும் तस्यैवं मे अनुरक्तस्य प्रश्रितस्य हतैन सह श्रद्दधानस्य बालस्य दान्तस्य अनुचरस्य च ज्ञानं गुह्यतमं यत्तत् साक्षात् भगवता उदितम् अन्ववोचन् गमिष्यन्तः कृपया दीनवत्सलाः येनैव अहं भगवतः वासुदेवस्य वेधसः माया अनुभावम् अविदं येन गच्छन्ति तत्पदम् எந்த ஒரு பகவான் அதாவது அவ அவர்கள் எல்லாம் வந்து களம்பறிச்சே கமிஷ்யந்தகா தீனவச்சலாக கமிஷியந்தகா கிருபையா அன்பவோச்சன்னு என் பேர் என் பேர்ல ஒரு கிருபை காரணமாக அந்த மகத்துக்கள்லாம் அந்த சாதுக்கள்லாம் என் இப்போ போகிறோம்னு தெரிஞ்சுண்டு இனிமே போக போறோம் கமிஷ்யந்தகா தீனவச்சலாக செல்ல போக போகின்ற அந்த தீனவச்சலாக தீனமா இருக்கக்கூடியவர்கள்ட்ட வத்சலம் வச்சலம் குணத்தோட இருக்கக்கூடியவர்கள் ஒரு குழந்தைட்ட எப்படி அம்மா இருப்பாளோ அந்த மாதிரி ஒரு பறிவுடன் கூடினவர்கள் தீன வட்சலாக அந்த பறிவை கொண்டவர்கள் கிருபையா தயவு காரணமாக கிருபை காரணமாக அன்பவோச்சன்னு எனக்கு சொன்னான் ஏத சொன்னான்னு சாட்சாத்து பகவதா உதித்தம் ஞானம் குஹியதமம் அன்பவோச்சன் குஹியதமம் ரொம்பவும் குஹியமாக அதாவது ரகசியமாக இருக்கக்கூடிய ஞானத்தை எனக்கு கூறினார்கள் அப்படிங்கிறார் துவம்பதார்த்தசிய பக்தம் ஆஹ் இது எல்லாமே வந்து இந்த இருபத்தி வந்து இருக்கு அது வந்து முழுக்க நாரதருக்கு அட்ஜெக்டிவாய் இருக்கக்கூடிய ஒரு இது எல்லாமே தசிய அப்பேற்பட்ட மே ஏவம் ஏவம் தஸ் ஏவம் அனுரக்தஸ்யமே எல்லாமே அப்படி சேர்த்துக்கணும் நம்ம சோ அப்பேற்பட்ட எனக்கு குஹியதமம் ஞானம் குஹியமான ஒரு ரகசியமான ஞானத்தை அன்பவோச்சன் கமிஷ்யந்தகா தீனவ்சலாக அன்பவோச்சன் எனக்கு கூறினார்கள் சோ அந்த எனக்கு மே ஞானம் அன்பவோச்சன் இருக்கே இந்த மேக்கு தான் இப்போ பாக்கி எல்லாமே வரப்போறது இந்த இருபத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்துல அப்போ எப்பேற்பட்டவர் ஏவம் அனுரக்திய இந்த மாதிரி ஒரு அனுராகத்துடன் கூடினவர் அனுராகம்னா உலக விஷயத்துல இல்ல பக்தியில அனுராகத்தை கொண்டவர் ஏன்னா பக்தி பிரவிற்த்தா அப்படின்னு நாரோ இல்லையோ அந்த பக்திய சொல்றார் ஏவம் அனுரக்திய இவ்வாறு அந்த பகவத் பக்தியில ஈடுபாடோடன் கூடினவரான நாரதர் பிரஷ்ருத பிரஷ்ருத விநீதசிய மிகவும் ஒரு அப்படியே அந்த அஹ் அக்ரகித கிரீடனக்கம் அதெல்லாம் எடுத்துக்கணும் அந்த பிரஷ்ருதம்னா வினயத்தோட இருக்கக்கூடியவர்னா ஒரு ஹம் ஹியூமிலிட்டிங்கிறது மாத்திரம் இல்ல அந்த ஒரு சப்பலத்தன்மை கிடையாது ஒரு குழந்தைய ஒரு இடத்துல உக்காருன்னு சொன்னா உக்காந்துட்டு இருக்கும் அந்த குழந்தை அனுகூலமா இருந்த குழந்தை அக்ரீஹீத கிரீடனக்கம் விளையாட்டு சாமான்லாம் இல்லாத இவாளுடைய ஒரு வார்த்தைகளை கேட்கறதுலேயே ஈடுபட்டு இருந்த அப்பேற்பட்ட பிரஷ்ருதான்னு எடுத்துக்கணும் அதனால ஹத ஏனசா அபக அபகத கில்பிஷஹான்னு அரு ஏனான்னு இப்ப பாபம் எல்லா விதமான பாப்பமும் விலகினவரான ஸ்ரத்ததானசிய ஸ்ரத்தையுடன் கூடினவரான தாந்தசிய ஆந்தரிந்திரிய நிகிரகத்துடன் கூடின அனுச்சரஸ்ய அவர்கள் பின்தொடர்ந்து இருக்கக்கூடியவனான மே பாலசிய குழந்தையான என்னிடத்தில் எனக்கு இப்படி ஒரு ஞானத்தை கொடுத்தா ந வயசு சமீசியத்தையும் பெரு காளிதாசன் சொல்றச்சே ந வயஸ் சமீக்யத்தை அது தேஜஸுக்கெல்லாம் ஒரு ஞானத்துக்கோ தேஜஸுக்கோ வயசு வந்து ஒரு காரணம் கிடையாது பார்வதி கிட்ட சிவன் சொல்றச்சே சொல்லுவார் அவர் அதான் அது வந்து சின்னவாளா இருந்தாலும் அதனால தானே வந்து சிவன் வந்து குழந்தைகிட்ட கூட வந்து உக்காந்துட்டு பிரணம உபதேசம் வாங்கிட்டார் இல்லையா நாதன் தானே அவருக்கு பேர் அந்த இடத்துல சோ ஞானம் குஹ்யதமும் அப்போ நாரதர் வந்து குழந்தையா இருக்கிறச்சேயே அந்த குழந்தையின் இடத்துல அந்த ஒரு ஒரு அஹ் சுத்த சத்துவமுடைய அந்த மனச பார்த்துட்டும் இந்த முனிவர்கள் எத்தது சாட்சாத்து பகவதா உதிதம் குஹ்யதமம் ஞானம் பகவதா உதிதம் அதாவது பகவதா உதித்தம் பாகவதம் சாஸ்திரம்ங்கிறாரு இந்த இடத்துல அந்த பகவானால கூறப்பட்ட பாகவதம் சாஸ்திரம் அதை இவர்கள் அந்த முனிவர்கள் குஹியதமம் ரகசியமான இந்த ஒரு விஷயத்தை சொன்னான் அப்போ சாதன தர்ம தத்துவ ஜானம் குஹ்யம் சாத்தியபூதம் விவித்த ஆத்ம ஜானம் குஹ்யத்தரம் தத் பிராப்திய ஈஸ்வர ஜானம் குஹிய அது திரிக்கிறார் ஸ்ரீதர சொல்றோம் ரகசியம் மிகவும் ரகசிய தரம்ங்கிறோம் தமப்பு போடுறது சூப்பர் லேட்டிவ் அது குட் பெட்டர் பெஸ்ட் மாதிரி அது தர குஹ்யம் ஒண்ணு குஹ்யமான ஒரு ரகசியம் என்னது சாதன பூதமா இருக்கக்கூடிய தர்மத்தினுடைய ஜானம் சாதனம்ங்கிறது என்னென்னலாம் நமக்கு வந்து உபயோகப்படுறதோ அந்த தத்விஷயகமான ஒரு ஜானம்ங்கிறது ரகசியமான ஜானம் எதெல்லாம் பகவான் அடையறதுக்கு உண்டான ஒரு சாதன பூதம் இருக்கோ அது தத் சாத்தியம்ரிச்சே விவிக்த ஆத்ம ஜானம் இந்த சாதனங்கள்னால நம்ம அடைய அடைய பெறும் ஒரு ஞானம் இருக்கே அந்த ஒரு விவி ஆத்ம இது இதெல்லாம் விலகி என்னுடைய சரீரமானது இந்த ஸ்தூல சரீரம் சூக்ம சரீரம் சகலமும் இந்த ஆத்மஸ்வரூபத்துல அத்தியஸ்தம்னு புரிஞ்சுக்கக்கூடிய அந்த ஆத்ம ஜியானம் இன்டெலக்சுவல் ஞானம் அதுக்கு வந்து குஹ்ய தரம் ஞானம்ங்கிற நச்சிக்கேத்த அதுதான் ஆத்மா இருக்கா இல்லையா இந்த ஆத்மா என்ன ஆகுறது அப்படின்னு கேட்டுட்டது அந்த குஹிய தரம் ஜானம் குஹியதமம் இங்க பிரிக்கிறச்ச உபாசனா காண்டத்தை வந்து அங்க வைக்கிறார் தத் பிராப்திய அந்த ஒரு சாதாரண லெவல் ஆஃப் அந்த அந்த ஒரு விவேகத்தை புரிஞ்சுண்டு இன்டலெக்சுவலி புரிஞ்சுண்டு நாட் எக்ஸ்பீரியன்ஷியலி இன்டெலக்சுவலா அந்த விஷயத்தை புரிஞ்சுன்றதுக்கு அப்புறம் ஈஸ்வர ஜானம் ஏற்படுறதே அந்த ஈஸ்வர தத்துவத்தை வந்து நம்ம புரிஞ்சுண்டாதான் மேல பக்தி பண்ண 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 அதனுடைய உண்மையான ஸ்வரூபத்தை நம்ம வந்து ரியலைஸ் பண்ண முடியுங்கிறது இருக்கே அதுதான் குஹியதமிக்கிறார் சோ தமம் ஞானம் சாட்சாத் பகவதா உதிதம் பாகவதம் அதை அவர்கள் கூறினார்கள் இப்ப இந்த பாகவதத்தினால இந்த குஹியதமம் ஞானத்தினால நமக்கு என்ன ஆக போறதுன்னா ஏனைய அகம் பகவதா வாசுதேவசிய மாயா அனுபாவம் அவிதம் எதனால இது எல்லாமே அஹம் நான் எப்படி புரிஞ்சுண்டேன்னா நாரதர் சொல்லிக்கிறார் ஏனைவ எந்த ஒரு குஹியதமேன குஹ்யத்தமையானேன நான் என்ன புரிஞ்சுண்டேன் பகவதா வாசுதேவசிய வேதசஹா வேதசஹாங்கிறச்சு அஹ் டிரான்ஸ்லேட் பண்றச்சு அவர் வந்து எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய ஒரு வேதாகான பிரம்மான் அர்த்தம் சிருஷ்டிகர்த்தாவா இருக்கக்கூடியவர் பகவான் வாசுதேவன் அவருடைய மாயா அனுபாவம் மாயையினால உண்டு பண்ணப்பட்டது இது சகலமும் அப்படிங்கறத அவிதம் நான் புரிஞ்சுண்டேன் புரிஞ்சுண்டு டு ஏன தத்பதம் கச்சந்தி அந்த புரிஞ்சிண்டால இப்போ ஏனங்கிறச்ச அவிதம் ஞாபகமான அகம் நோடுறார் எனக்கு புரிஞ்சது ஸ்வம்பதார்த்த ஜானத்தினால அந்த ஒரு விவேகத்தினால பகவத் சுரூபமானது அதுதான் அதிஷ்டான இருக்கு இந்த சகல ஜகத்துக்குங்கிறத புரிஞ்சுண்டாச்சு அதுக்கப்புறம் ஏன எந்த ஒரு குஹிய தமமான ஜானத்தினால தத்பதம் கச்சந்திங்கிற தத்பதம் கச்சந்தின்னா அந்த வைகுண்ட பதத்துக்கு போயிடுறா கோலோகத்துல போய் அப்படி பகவானுக்கு பக்கத்துல அப்படி இருந்துருப்பா சாயுஜ்யம் சாமீபியம் அனுபவிச்சுருப்பா தத்பதம் கச்சந்தி அது ஒண்ணு பக்தி வழி எடுத்துட்டோம்னா பக்தி வேணும்னு பக்தி தான் முக்கியம்னு எடுத்துட்டு இருக்கிறவளுக்கு ஞானம் தான் முக்கியம்ங்கறச்சு தற்பதம்ங்கறச்சு துவம் பதார்த்தத்துல இருந்து தத் பதத்தை புரிஞ்சுண்டு சோ துவம்ங்கிறது இந்த ஆத்மஸ்வரூபம் ஜீவனிடத்துல இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் தத் பதம் கச்சந்தினா அந்த ஈஸ்வரனுடைய உண்மையான ஸ்வரூபமான தத் தத்து தத் தத்துவம் அசிங்கிற இடத்துல தத்பதத்துக்கு லட்சார்த்தமா இருக்கக்கூடியது அந்த பிரம்மஸ்வரூபத்தை பிரம்மஸ்வரூபமாகவே ஆகிறார்கள் தத் பதம் கச்சந்தினா இங்கே அங்க போறாங்கிறது கிடையாது பிரம்மைவ பவதி பிரம்மவித் பிரம்மைவ பவதி அவ்வளவுதான் அங்க ரெண்டு வகையாவும் பார்க்கலாம் சோ தத்யேன தத் பதம் கச்சந்தி எந்த ஒரு ஞானத்தினால அந்த பிரம்மஸ் பாவத்தை அடையிறாளோ அல்லது எந்த ஒரு ஞானத்தினால வைகுண்டத்துல போய் ரமிக்கிறாளோ அப்பேற்பட்ட குஹ்யதமான குஹியம்சலாக கிருபையா அன்பவோ யாருக்கு சொன்னா இந்தந்த குவாலிட்டிஸ் இருக்கணும்ங்கிறது முக்கியம் இத்தனை குவாலிட்டிஸ் ஏன் சொல்றார் தனக்கு நாரதர் அத்தனை குவாலிட்டிஸ் நமக்கு இருந்தாதான் இந்த 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 தோம்பதம் புரிஞ்சுட்டு தத்தம் அதெல்லாம் ஒர்க் ஆகும் நமக்கு முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு வேணும் அனுரக்தா அந்த பகவத் பக்திக்காக தான் இந்த பாகவதத்தையே பார்க்கறோம் அந்த ஒரு பகவானிடத்துல ஒரு ஸ்ரத்த ஏற்படணும் அனுச்சரகா அது அந்த மகத்துக்கள்னுடைய ஒரு சேவை இருக்கணும் அதனால வந்து நம்மளுடைய பாபம் விலகும் அதனால ஒரு அந்த இந்திரிய நிகிரகம் வரும் இப்படி இருந்தாதான் கேட்கறதும் வந்து அடையும் ஒரு சின்ன குழந்தைக்கு இப்பதான் வந்து அடிஷன் படிக்கிற குழந்தைக்கு நம்ம வந்து கேல்குலே சொல்லி தந்தோம்னா புரிய போறது இல்ல அது அந்தந்த ஸ்டெப் முடிச்சுட்டு அந்த லெவன்த் ஸ்டாண்டர்ட் வர்றச்சே இன்டகிரேஷன் புரியும் அதுக்கு வந்து இல்லைன்னா புரியவே போறது இல்ல அதனால அந் நம்மளை நாமளே தயார் பண்ணிண்டாதான் அந்த ஞானம் வந்து நமக்கு சொல்றச்சு ஒரு குரு வந்து தத்துவம் வசினா நம்ம அகம்பிரம் பிரம்மாஸ்மின்னு எழுந்துக்க முடியும் இல்லைன்னா அது வரைக்கும் வி ஆர் நாட் ரெடி ஃபார் இட் அதுக்கு நமக்கு வழியை சொல்றார் இத்தனை வழி சேவா சகலமும் அதுல இருந்து வருது அகன்றவனான ஸ்ரத்தையுடன் கூடின குழந்தைகான எனக்கு என்ன ஒரு சாட்சாத் பகவானால கூறப்பட்ட பாகவத சாஸ்திரம் உண்டோ எது எதனால் பகவானிடத்துல சகலமும் மாயா கல்பித்தம் மாயையினுடைய ஒரு தோற்றம்னு நான் புரிஞ்சின்றேனோ எதனால அந்த பிரம்மபாவத்தையோ அல்லது வைகுண்டத்தையோ அடைய முடியுமோ அடைகிறார்களோ அப்பேற்பட்ட களம் வரைச்சு எனக்கு வந்து ஒரு கிருபை காரணமாக சொல்லிட்டு போன ஏதத் சம்சூச்சிதம் பிரம்மன்னு தாபத்ரய சிகிச்சிதம் எது ஈஸ்வரே பகவதி கர்ம பிரம்மணி பாவிதம் இத நான் வந்து இப்ப சொல்லி இருக்கிறது என்னன்னா தாபத்திரய சிகிச்சித்தம்ங்கிறாரு மருந்து மூணு தாபத்தையும் போக்கு தாபத்திரய வினாசாய் ஸ்ரீகிருஷ்ணாய இல்லையா சச்சிதானந்த ரூபாய ஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம்னு மகாண்ணோ தாபத்ரயம்ங்கறத இங்க சொல்றாரு அதுக்கு மருந்து இதுதான் இந்த ஏதத் சூச்சிதம் இந்த உன்னுடைய எந்த தாபங்கள் உனக்கு இருந்தாலும் ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்வீக அதற்கு உண்டான ஒரு சிகிச்சிதம் பேஷஜம் நிவர்த்தகம்ங்கிறார் சோ இங்க அவதாரிக்க பார்த்தோம்னா தத் சாதன தர்ம ரகசியம் சூச்சிதம் இத்தியாக சாதனம்னா இத தான் அடைஞ்சது ஒண்ணு அதுக்குண்டான சாதனம் இப்போ இவர் என்ன பண்ணணும்ங்கிறதுக்காக சொல்றார் சாதனம் தர்ம ரகசியம் அதுக்கு சாதனபூதமாக இருக்கக்கூடிய தர்மம் என்னன்னா தாபத்ரயசிய ஆத்யாத்மிகாதே சிகிச்சிதம் பேஷஜம் நிவர்த்தகம் சத்வோதகம் இத்தியாவது சோ ரஜஸ்தமஸ வந்து விளக்கிட்டு சத்வகுணத்தை வந்து பிரதானமா இருக்கக்கூடியது அந்த மூன்று விதமான தாபங்களுக்கும் ஒரு ஒரு மருந்து போல இருக்கக்கூடியத ஏதது சம்சூச்சிதம் இதை நான் சொல்லியிருக்கேன் அது என்ன அப்படின்னா பகவதி பாவிதம் சமர்ப்பிதம் எது கர்மா எங்க ஆரம்பிச்சர் காமிய கர்மாக்கள் சரி கிடையாது நீங்க இது வரைக்கும் சொன்னது சக்கலமும் காமிய கர்மா இதுக்காக பண்ணணும் அதுக்காக பண்ணணும் அப்படின்னுட்டு இந்த பெட்டி நிறைய பூஷணங்களை தாரும் அஹ் வழக்கைய தரிசை சொல்றது என்ன மாங்கல்ய பிச்சையுடன் மடிப்பிச்சை தாரும சௌபாகிய பிச்சையுடன் இப்படின்னு விட்டு ஒன்னொன்னா கேட்டு இருப்போம் அதுவும் போறாதுன்னு எல்லாம் என்ன பக்கத்தில் நின்றுமம்மா அம்போம் அவ்வளவு காடா பொம்பாள் வந்து பக்கத்துல பக்கத்தை உட்காந்துருக்கிறதுக்கு அதில் சகலமும் வேலை நீ பாத்துக்கோன்னு சொல்லி விட்டோம்னா ஆச்சு அதுக்கு பக பகவதி பாவிதம் சமர்ப்பிதம் கர்ம அப்படிங்க பகவானிடத்துல அப்படியே பாவிதம் பாவித்தம்னு கொடுக்க அர்ப்பணிக்கப்பட்டது ஒவ்வொரு கர்மாவும் கிருஷ்ணார்ப்பணம் வஸ்து அவ்வளவுதான் அது போரும் அப்படிங்கிறார் எது ஈஸ்வரே பகவதி ஈஸ்வரஸ்வரூபமான அந்த இடத்துல ஈஸ்வரன் சர்வ நியந்தா எல்லாத்துக்கும் அந்தரியாமையா இருக்கக்கூடிய பகவானை தவிர வேற யார் இடத்துல அதை வந்து அர்ப்பணிச்சா சரியா வரும் தானே சரியா இருக்கும் அது அதனால நியந்தரி எல்லா விதத்திலயும் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கண்ட்ரோலரா இருக்கக்கூடிய அந்த பகவானிடத்துல ஏவம் அப்பிச்ச பிரம்மணி அப்பிரச்சுத பூர்ணரூபே ஈஸ்வரன் இடத்துல அர்ப்பிக்கிறோம்னா இன் அதர் வேர்ட்ஸ் இட் இஸ் பிரம்மஸ்வரூபம் தானேங்கிறார் அதாவது இங்க வந்து சாமானாதி கரண்யத்துல ஈஸ்வரே பகவதி பிரம்மனே பாவிதம் கர்ம எது ததேவ chikitsitam சிகிச்சிதம் அந்த swaroopama இருக்கக்கூடியது பகவான் அவனுடைய உண்மையான ஸ்வரூபம் தான் பிரம்ம ஏன்னா அது வந்து அப்ரச்சுத பூர்ண அந்த பூர்ண பூர்ணமான ஒரு ரூபத்தில இருந்து அவன் விலகவே இல்லை நம்ம விலகிருக்கோம் நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா இந்த ஆத்மஸ்வரூபம் பூர்ணம் இல்லைன்னு நினைச்சுட்டு நம்ம விவகாரம் பண்றோம் ஈஸ்வரனுக்கும் அந்த ஈஸ்வர பிரம்மஸ்வரூபத்துக்கும் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீவனுடைய ஒரு ஆத்மஸ்வரூபத்தை அதான் வித்தியாசம் இங்க ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் என்ன வித்தியாசம் ஈஸ்வரனுக்கு தெரியும் தன்னை பத்தி அப்பிரச்சுத பூர்ண ரூபாங்கிறது அவருக்கு தெரியும் அதனால ஈஸ்வரன் இஸ் ஈக்குவல் டு பிரம்மாங்கிறோம் நம்மள இந்த ஜீவனை வந்து இஸ் ஈக்குவல் டு ஆத்மானு சொல்ல முடியல நம்மளால ஏன்னா நம்மளுடைய பூர்ணத்துவம் நமக்கு இன்னும் விலகல்ல இப்ப புரியல்ல சோ அப்படி பிரம்மணி பூர்ண ரூபே அதுக்கு பாவிதம் கர்ம அவரிடத்துல அர்ப்பணிக்கப்பட்ட அந்த கர்மாவானது இதுதான் தாபத்திரைய சிகிச்சிதம் இதுதான் மூன்று தாபத்தையும் போக்கக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிற சரியா ஆஹ் இதோட இருக்கட்டும் இன்னைக்கு பாகீஷா எஸ் சிவதனே லக்ஷ்மி எஸ் வக்ஷசி यसस्ते हृद् तथम नृसींह अहम भजे